ஹே ஃபார்ம் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆசைப்பட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வண்டி வாங்கியிருப்பீங்க. அந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா அதான் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நம்மளால் பார்த்தீங்கன்னா சரிப்படுத்த முடியாது. நீங்கள் ஒருவேளை மெக்கானிக் ஸ்டூடெண்டாக இருந்தால் அதை பார்த்தீங்கன்னா சரிப்படுத்தலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மெக்கானிக் ஸ்டூடெண்டாக இருக்க மாட்டாங்க. நம்ம அதனால் எங்கே போய் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக் ஷாப்ட்டை போய் தான் கொடுக்கணும். அந்த மெக்கானிக் ஷாப்ட்ட கொடுக்கும்போது நம்மளோட வண்டியை பத்திரமா பாத்துப்பாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. உங்க வண்டியில இருக்க பிரச்சனைகள் சரி செய்யறதுக்கு சரியான மெக்கானிக் பார்த்தீங்கன்னா தேவைப்படும். அந்த மெக்கானிக்ல எப்படி நீங்க வந்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறத இந்த வீடியோல சொல்ல போறேன். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மெக்கானிக் நண்பர்கள் யாராவது பாத்துட்டு இருந்தீங்கன்னா வீடியோ ஃபுல்லா பாத்துட்டு உங்களோட கருத்துக்களை பாத்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பாத்தீங்கன்னா நிறைய பேர் புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டுருங்க. ஏன் நான் சொல்றேன்னா அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாமே ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்டா நோட்டிபிகேஷன் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட வண்டி எந்த மெக்கானிக் ஷாப்ல விடுறது அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா எல்லாம் இருந்துச்சுன்னா உங்களை சுத்தி இருக்கவங்க அப்படி இல்லைனா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பைக் வச்சிருப்பாங்க. கண்டிப்பாக பைக் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்காது. அவங்கள்ட்ட எல்லாம் கேளுங்க, நீங்க உங்க பைக் எங்க சர்வீஸ் விடுவீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கடையெல்லாம் சஜஷன் பண்ணுவாங்க. கடையில பார்த்தீங்கன்னா ஒரு எந்த அதாவது உங்க ஒரு 10 கடை சஜஷன் பண்ணாங்கன்னா உங்க வீட்டு பக்கத்துல எந்த கடை இருக்கு அப்படிங்கிறத நீங்க பாருங்க. அந்த கடையில நீங்க பார்த்தீங்கன்னா வச்சிருக்க வண்டி அதாவது உங்க வண்டியை விட நீங்க அடிஷ்னலா பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 10,000 இல்லைன்னா 5,000 6,000 பாத்தீங்கன்னா ஒரு வண்டி வாங்கியிருப்பீங்க. அந்த வண்டியில ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்காக அந்த மெக்கானிக்ட கொண்டு போய் வண்டியை கொடுங்க. அவங்க பாத்தீங்கன்னா அந்த ப்ராப்ளத்தை கரெக்டா பாத்தீங்கன்னா சால்வ் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த மெக்கானிக் பாத்தீங்கன்னா ஒரு அளவுக்கு நல்ல மெக்கானிக் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா உங்களோட பைக்கை ஒரு மெக்கானிக் ஷாப்ல விட போறீங்க அப்படின்னா மேஜர் ப்ராப்ளமா பார்த்தீங்கன்னா உங்க வண்டியை கொண்டு போய் விடக்கூடாது. ஒரு மைனர் ப்ராப்ளம் சின்ன சின்ன ப்ராப்ளமா பார்த்தீங்கன்னா விடணும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா பிரேக் டைட் வைக்கிறது, இன்ஜின் ஆயில் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்றது, செயினுக்கு லூப் அடிக்கிறது, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சில பிரேக் வயர் மாத்துறது, இந்த மாதிரி வேலை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்கள்ட்ட கொடுங்க. அவங்க அந்த வேலையை ஒழுங்காக பார்க்குறாங்களா, பர்ஃபெக்டாக உங்களுக்கு 100% ஸ்டாட்டிஃபிகேஷனாக முடிச்சு தராங்களா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அப்படி அவங்க 100% உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா மட்டும்தான் உங்கள் வண்டிக்கு பெரிய ப்ராப்ளம் வந்தால் அவங்கள்ட்ட போய் கொடுங்க. அப்படி இல்லை அவங்க அந்த வேலையை ஒழுங்காக செய்யலைன்னா தயவு செஞ்சு வேற மெக்கானிக்கிட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் மாறிக்கிறது உங்களுக்கும் நல்லது உங்கள் வண்டிக்கும் பார்த்தீங்கன்னா நல்லது. அதே சமயத்தில் உங்கள் பைக்கை பார்த்தீங்கன்னா ஒரு மெக்கானிக்கிட்ட கொண்டு போய் விடுறீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சர் ஆயிடுச்சு உங்கள் பைக்கு கொண்டு போய் உங்கள் பைக்கை பார்த்தீங்கன்னா அந்த மெக்கானிக்கிட்ட விடும்போது அந்த மெக்கானிக் பார்த்தீங்கன்னா அந்த பைக்கை பற்றி உங்கள்ட்ட கேள்வி கேட்குறாரு. அதாவது பார்த்தீங்கன்னா அதோட ஆண்ட்ராய்டு ப்ரைஸ் எவ்வளோ வச்சு, இது என்ன இயர் மாடலு, இது இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டீங்களா, இது இப்பப்போ மாற்றிட்டீங்களா அப்படின்னு அவங்க கேட்பாங்க. அப்படி கேட்கும் பட்சத்தில் அதே மாதிரி நீங்கள் கேட்குற கேள்விகளை அவங்க கரெக்டாக ஆன்சர் பண்ணுறாரு அப்படின்னா அவர் பார்த்தீங்கன்னா நல்ல மெக்கானிக். ஏன் ப்ரோ ஆன்சர் பண்ணுறதா நல்ல மெக்கானிக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அப்படி நான் சொல்ல வரல. நான் சொல்ல வர ரீசன் என்ன அப்படின்னா அந்த பைக்கை பற்றி அவர் பார்த்தீங்கன்னா தெளிவாக புரிஞ்சிருப்பாருங்க. அதாவது ஃபுல்லாக புரிஞ்சனால தான் அந்த பைக்கை பற்றி நம்மள்கிட்ட சொல்கிறாரு, நம்ம கேட்குற கேள்விக்கு அவர் கரெக்டாக பதில் பேசுகிறாரு. நம்ம வண்டியை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தெரிஞ்சவங்களால மட்டும்தான் நம்ம வண்டியை ரெடி பண்ண முடியும். அதனால தான் நான் பார்த்தீங்கன்னா அவங்களெல்லாம் நல்ல மெக்கானிக் அப்படின்னு சொல்கிறேன். மெக்கானிக் ஷாப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரைட்டா இருக்கா, எல்லா டூல்ஸும் வச்சிருக்காங்களா அப்படிங்கறத ஒரு தடவை செக் பண்ணி பாத்துக்கோங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா நீங்க விடக்கூடிய மெக்கானிக் ஷாப் பார்த்தீங்கன்னா லைட் எல்லாம் கொஞ்சம் பிரைட்டா இருந்தாதான் உங்களோட வண்டியில இருக்க மைனூட் ப்ராப்ளம் எல்லாத்தையுமே அவங்க கண்டுபிடிச்சு அந்த பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் எல்லா டூல்ஸும் இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு சில மெக்கானிக் ஷாப்ல என்ன ஆகும்னா அவங்க பார்த்தீங்கன்னா ஃபுல் டூல்ஸ் கிட் வச்சிருக்க மாட்டாங்க, ஒரு சில டூல்ஸ் கிட் தான் வச்சிருப்பாங்க. அந்த டூல்ஸ் கிட்ட வச்சே வேலையை முடிக்கலாம் அப்படிங்கிற பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி பார்க்கும் போது என்ன ஆகும்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு அந்த இடத்துல 10-11 ஸ்பேனர் போடணும் அப்படின்னா அவர் 9-10 அந்த ஸ்பேனரை வச்சு அவங்க ஃபுல்லாக வேலையை முடிக்கணும் அப்படின்னு நினைப்பாரு. இல்லை அதோட அதிகமாக இருக்க சைஸ் ஸ்பேனர் வச்சு அந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னு நினைப்பாரு. அப்படி முடிக்கும்போது உங்களோட வண்டியை பார்த்தீங்கன்னா ஃபுல்ஃபில்லாக பார்த்தீங்கன்னா சரி பண்ண மாட்டாங்க. அதாவது எந்த ப்ராப்ளமே ஃபுல்ஃபில்லாக உங்களுக்கு சால்வ் ஆகாது, அறகுறையாக மட்டும்தான் சால்வ் ஆகும். அதனால நீங்கள் போய் விடக்கூடிய மெக்கானிக்ஸாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரைட்டாக இருக்கா, எல்லா டூல்ஸ் வச்சிருக்காங்களா அப்படிங்கிறத ஒரு தாட்டி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிறது உங்கள் வண்டிக்கு நல்லது உங்களுக்கு நல்லது. நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொன்ன மாதிரி உங்களோட சுத்தி இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ்லாம் உங்க ஒரு மெக்கானிக் ஷாப்பை பார்த்தீங்கன்னா சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த சஜஸ்ட் பண்ணியிருக்க கடையில் உங்க நீங்கள் போகும்போதே பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடான கஸ்டமர்ஸ்லாம் வராங்களா அப்படிங்கிறத ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரிப்பீட்டடான கஸ்டமர்ஸ்லாம் வராங்கன்னு செக் பண்ண சொல்கிறேன்னா இப்போ ஒரு வண்டியை பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமருக்கு ஃபுல்ஃபில்லாக பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக சரி பண்ணி தராரு. அதே மாதிரி அந்த வண்டியில் அவங்க சரி பண்ணி கொடுத்த வண்டியில் ஏதாவது ப்ராப்ளம் வருது, திருப்பி கொண்டு வரும்போது எந்த மூஞ்சி சுழிக்காமல் சரி பண்ணி தராருன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் அப்படிங்கிறது நிறைய பேர் இருப்பாங்க. அப்படி ரிப்பீட்டட் கஸ்டமர் இருக்கவங்கள்ட்ட மட்டும்தான் அந்த மெக்கானிக் தான் கொஞ்சம் நல்ல மெக்கானிக். அதனால தான் நான் பார்த்தீங்கன்னா அந்த மெக்கானிக்கிட்ட உங்கள் வண்டியை கொண்டு போய் விடுங்க அப்படின்னு சொல்கிறேன். முதல்ல உங்கள் வண்டியை கொண்டு போய் விடும்போது அந்த கடைக்கு நிறைய ரிப்பீட்டடான கஸ்டமர்ஸ் இருக்காங்களா அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ நீங்கள் ஒரு 10 பேர் பார்த்தீங்கன்னா அந்த கடையை பற்றி விசாரிக்கிறீங்க அப்படின்னா அதில் ஒரு 5-6 பேர் பார்த்தீங்கன்னா நல்லதாக சொன்னாலே அந்த பார்த்தீங்கன்னா அந்த மெக்கானிக் ஷாப் வந்து கொஞ்சம் நல்ல ஷாப்பு, அதனால் பார்த்தீங்கன்னா அந்த வண்டியை உங்கள் அந்த கடையில் கொண்டு போய் விடலாம்.
இப்போ ஏன் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணி இதெல்லாம் நான் ஏன் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, பத்தி நான் மெக்கானிக்கை பத்தி ஏன் இந்த வீடியோ உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, மக்களை ஏமாத்தி சம்பாதிக்கிற சில மெக்கானிக்கும் இருக்காங்க, செய்யற தொழிலுக்கு நேர்மையான செய்யறவங்க மெக்கானிக் இருக்காங்க, உங்கள்கிட்ட இருந்து காசை கொடுக்குறவங்க அப்படின்னா உங்களை ஏமாத்தி செய்யறவங்கள்ட்ட இருந்து ஒரு விழிப்புணர்வா நீங்க இருக்கணும், அவங்கள்ட்ட இருந்து தப்பிச்சு இருக்கணும் அப்படிங்கறக்காக தான் இந்த வீடியோ நான் சொல்றேன். இந்த வீடியோ ஃபுல்லா பாத்துருப்பீங்க நினைக்கிறேன். மெக்கானிக் நண்பர்கள் யாராவது இந்த வீடியோ பாத்துருந்தா நான் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தேன்னா என்ன மன்னிச்சுக்கங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என் வாழ்க்கையில நடந்தது மட்டும் தான் நான் இதை ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த வீடியோ பத்தி பிடிச்சுன்னா மறையாம ஒரு லைக் பண்ணுங்க. ஏன்னா நான் உங்களுக்காக பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு வீடியோவே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். பைக்கை பத்தி ரிலேட்டடான வீடியோஸ் அண்ட் பைக் இன்ஃபர்மேஷன், மோட்டோ வ்ளாக் அண்ட் டெக் ஐடியாஸ் இதெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, நம்மளோட சேனல் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் போட்டுருங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாமே ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ட்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். லைவ் காஸ் அடுத்த பரோட எல்லாம் பார்க்கலாம்.